அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். வெல்கம் டு அத்தகா சேனல். சேனலுக்கு போறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய ஸ்பெஷல் கீழக்கரை நீசோறு. அதுக்கு தேவையான பொருட்கள் சீரக சம்பா 3/4 கிலோ, நெய் 6 டீஸ்பூன், பட்டை தேவையான அளவு 2 பிஞ்சு, ஏலக்காய் 3 பீஸ், கிராம்பு 3, பிரியாணி இல 3 பீஸ், வெங்காயம் மீடியம் சைஸ் 2, 50 ml எண்ணெய், பச்சை மிளகாய் 5, கருவேப்பிள்ளை 1 கொத்து, இஞ்சி பூண்டு வெளுது 4 டீஸ்பூன், தேங்காய் முழு தேங்காய் 1. வாங்க சமைக்க போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கிறோம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆயில் ஊத்திக்கிறோம். 50 ml ஆயில். அடுத்து நெய்யை போட்டு நெய் ஊத்திக்கிறோம். அடுத்து பிரியாணி இலை போட்டுக்கிறோம். பட்டை, ஏலம், கிராம்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஒரு கண்டு கண்டிக்கிறோம். அடுத்து 2 வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்ல ஒரு கண்டு கண்டிக்கிறோம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலை கலக்கிறோம். அடுத்து இஞ்சி பூண்டு வெளுது நம்ம சேர்த்துக்கிறோம். இப்ப 3/4 கிலோ அரிசிக்கு நீங்க எத்தனை டம்ளர் எடுக்கலோ ஒரு டம்ளருக்கு 2 கிளாஸ் நம்ம தண்ணி ஊத்திக்கிறது. 1 கிளாஸ் புல் அரிசினா 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி நம்ம மூடி வச்சுக்கிறோம். மீடியம் ஃபிளேம் வச்சு கொதிப்பு வரட்டும். கொஞ்சம் தொடர்ந்து பார்ப்போம். தண்ணிக்கு 6 கிளாஸ் தண்ணிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊத்துனேன். இப்ப 2 கிளாஸ் தேங்காய் பால், கட்டி தேங்காய் பால் எடுத்துக்குது. 2 கிளாஸ் நம்ம ஊத்திக்கிறோம். மொத்தம் 6 கிளாஸ் ஆயிடுச்சு. இப்ப அரிசிய நம்ம சேர்த்துக்கிறோம். சீர சம்பா ரைஸ் ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம மூடிக்கிறோம். 8 நிமிஷம் வச்சு தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து 8 நிமிஷம் ஆச்சு, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப நம்ம கிண்டி பார்க்கலாம். சோறு நல்லா வட்டாங்க. இப்ப நம்ம தம்முல ஒரு 2 நிமிஷம் வச்சு அடுப்பு அமைச்சிருவோம். இப்ப மூடிடுவோம். நெய்யை ஊத்திக்கிறோம். அடுத்து முந்திரி திராட்சை நம்ம இதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர்ல வரும்போது அமைச்சிக்கிறோம். அடுத்த அமைச்சிருவோம். நல்லா அழகா வந்துட்டாங்க. மூடி திறந்துடுவோம். இப்ப நம்ம ஊத்திடுவோம். இப்ப நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்களுக்கு.